சுந்தரி சீரியல் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. சுந்தரி எப்படியோ ராஜப்பா அவங்களுக்கு வச்ச ஸ்கெட்சில் இருந்து தப்பிச்சிருந்தாங்க. அடுத்த வேலையாக கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. வெற்றியும் சுந்தரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாற்றிக்கிறாங்க. அப்போ ஒரு கொரியர் வருது வீட்டுக்கு. முருகன் நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கொரியரை வாங்குறாரு. அதில் கோர்ட் நோட்டீஸ்னு போட்டு சுந்தரி பேருக்கு வந்திருக்கு. முருகனும் கோர்ட்டில் இருந்து எதுக்கு சுந்தரிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் கார்த்திக் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு கோர்ட்டில். எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகலை, ஆனால் என்னோட சம்மதம் இல்லாமல் சுந்தரி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு. இதை பார்த்ததும் முருகன் ஷாக்காகி நிற்கிறாரு. அப்பத்தா வெளியில் வந்து முருகன்கிட்ட என்னாச்சு, ஏன் தம்பி இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. முருகனும் அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறத சொல்கிறாரு. அப்பத்தா ஐயோ இப்போ என்ன பண்ண தம்பி, வாங்க சீக்கிரம் போய் கல்யாணத்தை நடத்தி வச்சுருவோம்னு சொல்கிறாங்க. முருகனும் அப்படி பண்ண முடியாதாத்தா, நம்ம அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த விஷயத்த உடனே சுந்தரிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு முருகனும் அப்பத்தாவும் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வெற்றியும் சுந்தரியும் சிரித்து பேசிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ முருகன் சுந்தரிக்கிட்ட போயிட்டு இந்த லெட்டரை கொஞ்சம் படி ஆத்தான்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. வெற்றி என்னாச்சு சுந்தரின்னு கேட்குறாரு. சுந்தரியும் இந்த கார்த்திக் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. வீட்டு கீழே சவுண்டாக கேட்குது. எல்லாரும் என்னன்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திக் போலீஸோட வந்து நிற்கிறாரு. சுந்தரியும் நேராக போலீஸ்கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. போலீஸும் மேடம் உங்களுக்கு இல்லீகலாக மேரேஜ் நடக்க இருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது, அதான் விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தோம்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் ஆமாம் எனக்கு இன்னைக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் இல்லை மேடம், நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது, கோர்ட் ஆர்டர் இருக்குது, மீறியும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெற்றி சுந்தரிட்ட, சரி சுந்தரி கோவப்படாதீங்க, இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சுந்தரியை நேராக பூஜை ரூம் கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற குங்குமத்தை எடுத்து சுந்தரி நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் தான் என்னோடய ஒய்ஃபு, இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. சுந்தரியும் வெற்றியை ஹக் பண்ணிக்கிறாங்க. கார்த்திக் சுந்தரியை பார்த்து என்ன சுந்தரி அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை ஜெயிக்க விட்டுருவேனான்னு சொல்லி சிரிக்கிறாரு. சுந்தரியும் டே அனு மேடம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், உன்னை நாய் மாதிரி என் பின்னாடியே அலைய விட்டு கெஞ்ச விடுறேனா இல்லையான்னு பாருடான்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் அனுவை பற்றி சொன்னதும் கோவப்பட்டு சுந்தரியை அடிக்க போகிறாரு. முருகன் கார்த்திக்கை பிடிச்சு தள்ளி விட்டுருதாரு. கார்த்திக் சுந்தரியை பார்த்து என் அணு இருக்கிற இடம் மட்டும் சொல்லிடு சுந்தரி, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இரு, நான் போயிடுவேன்னு சொல்கிறாரு. சுந்தரி மாமா அவனை வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விடுங்கன்னு சொல்கிறாங்க. முருகனும் வெற்றியும் சேர்ந்து கார்த்திக்கை வீட்டிலேருந்து வெளியில் தள்ளி விட்டுருதாங்க. கார்த்திக்கும் கொஞ்ச நேரம் வாசலில் இருந்து சுந்தரி வெளியில் வாடி அணு எங்கே இருக்கான்னு சொல்லிடின்னு கத்திட்டு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி போயிருந்தாரு. கிளம்புனவர் நேராக ராஜப்பா வீட்டுக்கு தான் போகிறாரு. ராஜப்பா கார்த்திகை பார்த்ததும் நீங்கள் எதுக்குடா வந்த, உன்னை பார்ட்னராக சேர்க்காம இந்த வேலையை பார்த்துருந்தா கூட சக்ஸஸ் ஆகியிருக்கும் போல, எல்லா பிளானையும் நீ நடுவில் புகுந்து கெடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. கார்த்திக்கும் வா உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ராஜப்பாவை அடித்து கெட்டி போட்டிருந்தாரு உள்ள. அப்புறம் வெளியில் வந்து அவங்க ஆளுங்கக்கிட்ட ராஜப்பா இனி வரமாட்டான்,
இங்கே நான் தான் இனிமேல் உங்களுக்கு பாஸு, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறாரு. வீட்டில் எல்லாரும் சுந்தரி கிட்ட அனு உண்மையாக உயிரோடு தான் இருக்காங்களா சுந்தரின்னு கேட்குறாங்க. சுந்தரியும் அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிருந்தாங்க. வெற்றி சுந்தரி கிட்ட போய் யார் அனு, கார்த்திக் ஏன் அந்த அனு மேலே அவ்வளோ உயிராக இருக்கான்னு கேட்குறாங்க. சுந்தரியும் வெற்றி கிட்ட அனு கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அவங்க லைஃப்பில் வந்தாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெற்றியும் சுந்தரி அவங்க கதையை சொல்லி முடித்ததும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அப்புறம் அனு இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா, நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலைனாலும் ஏன் கிட்டையாவது சொல்லலாம்லான்னு கேட்குறாங்க. சுந்தரியும் வெற்றி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் வெற்றி, அனு உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெற்றியும் அப்புறம் என்ன சுந்தரி, அந்த கார்த்திக் கிட்ட அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடலாம்லான்னு சொல்கிறாரு. சுந்தரியும் இல்லை வெற்றி, ஆல்ரெடி அவங்க கார்த்திக்னால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வெற்றி நான் அவங்கள பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. சுந்தரியும் இல்லை வெற்றி, அவங்க பார்க்குற நிலமையில் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. வெற்றியும் ஏன் சுந்தரி ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. சுந்தரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அனு மேடம் தமிழை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க மாடியில் இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க கீழே விழுந்ததில் சாகலை, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்போதில் இருந்து இன்னும் வர நான் அவங்கள போய் பார்த்துட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலைன்னு சொல்கிறாங்க. வெற்றியும் அப்போது அவங்க அம்மா மல்லிகா மேடம் கிட்டேயாவது இதை பற்றி சொல்லியிருக்கலாம்லான்னு கேட்குறாங்க. சுந்தரியும் இல்லை வெற்றி, இந்த நிலமையில் அனு மேடத்தை அவங்க பார்த்தாங்கன்னா தாங்கிக்க மாட்டாங்க, அதான் நான் யார்கிட்டையும் இன்னும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இப்படி சுந்தரி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் செல்வி கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு அவங்க ரூமுக்கு போய் உக்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அனுவை பற்றின உண்மையை கார்த்திக் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு, அப்புறம் நம்ம புள்ள தான் அனுவை பற்றி சொன்னால் சுந்தரியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டானேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திக்கும் அட்டன் பண்ணுறாரு. செல்வி கார்த்திக்கோன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பான்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் சொல்லுங்கம்மா என்ன விஷயம்னு கேட்குறாரு. செல்வி அனு உயிரோட தான்ப்பா இருக்கான்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாவா எங்கே இருக்கான்னு சொல்லுங்கம்மான்னு கேட்குறாரு. செல்வி ஆமாடா, சுந்தரி வெற்றி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியலை, பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் அனுக்கு என்னாச்சுமான்னு கேட்குறாரு. செல்வி அனு கோமா ஸ்டேஜில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திக் அழுறாரு. அப்புறம் நானே என் அணுவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.